ஐஷா சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம். உடல் பருமன் குறைய ஒரு சில டிப்ஸ்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஐஷா சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உடல் பருமன் குறைய ஒரு சில டிப்ஸ்களை நம்ம தினந்தோறும் கடைபிடித்து வந்தால் கண்டிப்பாக உடல் பருமனானது ஒரு மாதத்திற்குள் குறைய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு. அது என்னென்ன வழிகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதல்ல பப்பாளி காயை தொடர்ந்து சாப்பிட்டு வர பெருத்த உடலானது மிக ஒல்லியான உடம்பாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூண்டு வெங்காயம் இவைகளை அதிகமாக உணவுல சேர்த்து கொண்டு வந்தால் உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள் குறையும். இந்த தேவையற்ற கொழுப்புகள் குறைந்தாலே உடல் பருமனானதும் குறையும். வாழைத்தண்டு சாறு, பூசணி சாறு, அருகம்புல் சாறு இவற்றில் ஏதாவது ஒன்றை தினந்தோறும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் சதை போடுவதை நம்மால் தடுக்க முடியும். தேவையற்ற உடம்புல இருக்கக்கூடிய சதையானது குறைய அருகம்புல் சாறில் தேன் கலந்து தினமும் காலையில் சாப்பிட்டு வந்தால் உடம்புல இருக்கக்கூடிய ஊளை சதையானது குறைந்து உடல் வலிமை பெறும். அடிக்கடி சோம்பு நீரை பருகி வர ஊளை சதையானதும் குறையும். தேநீரில் எலுமிச்சை பழ சாறு கலந்து காலை நேரத்தில் குடித்து வர உடல் எடையானது கூடாமல் தடுக்கப்படும். மந்தாரை வேரை நீர் விட்டு பாதி அளவாக காய்ச்சி தொடர்ந்து குடித்து வந்தால் பருத்த உடலானது குறையும். சுரைக்காயை வாரத்தில் 2 நாட்கள் உங்களுடைய உணவுல சேர்த்து கொண்டால் பருத்த தொப்பையானது குறையும். உடல் பருமன் குறைய முள்ளங்கியை துருவி தேன் கலந்து சாப்பிட உடல் பருமனானது குறையும். கருவேப்பிலை இலைகளை மோர் சேர்த்து அருந்தி வர உடல் எடை குறையும். இரவு நேரங்களில் கொள்ளை எடுத்து தண்ணீரில் ஊற வைத்து காலையில் சாப்பிட உடல் எடையானது குறைந்து போகும். கொடம்புளியை சூப் செய்து சாப்பிட்டாலும் உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத சதையானது குறையும். உடல் எடை குறைய நாவல் பழம் உண்டு வர உடல் பருமன் குறைந்து ஒல்லியான தேகம் கிடைக்கும். சிறுகீரை, பார்லி ஆகியவற்றை ஜீரகம், மஞ்சள் சேர்த்து கொதிக்க வைத்து குடித்து வந்தால் உடல் பருமனானது குறையும். உடலானது இளைக்க இஞ்சி சாறை பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடம்பானது இளைக்கும். உடல் எடை குறைய ஊற வைத்த அவளை சாப்பிட உடல் எடை கண்டிப்பாக நாளடைவில் குறைந்து கொண்டே இருக்கும். கருணை கிழங்கை மதிய உணவுல சமைத்து சாப்பிட்டு பாருங்கள், உடல் எடையில நல்ல மாற்றம் இருக்கும். உடல்ல அதிகப்படியான கொழுப்பு சத்து இருந்ததுனாவே ஊளை சதையானது அதிகரிக்கும். அதற்கு பசலைக்கீரையுடன் பூண்டு மிளகு சேர்த்து அவித்து சாப்பிட்டால் உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்தானது குறையும். காசினிக்கீரையை பொடியாக்கி இரவில் சாப்பிட்டால் உடல் பருமன் குறைந்து போகும். உடல் இளைக்க எலுமிச்சம்பழ சாறுல சர்க்கரைக்கு பதிலாக தேன் கலந்து பருகி வந்தால் உடலானது இளைக்கும். கடுகு, மிளகு, திப்பிலி, சித்தரத்தை தீவைகளை சாப்பிட உடல் எடையானது குறையும். இது அனைத்துமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஓமத்தை கருக வறுத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாலும் பருத்த உடலானது குறையும். கொழுப்பு குறைய செம்பருத்தி பொடியை தேன் கலந்து சாப்பிட்டால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும், கொழுப்பும் குறையும். உடல் எடை குறைய கல்யாணி முருங்கை பொடியை தினமும் காலையில் சாப்பிட உடல் எடையானது குறைந்து போகும். துளசி சாறில் தேன் கலந்து சாப்பிட உடல் பருமனானது குறையும். புடலங்காயை சமைத்து உண்பதால் தேவையில்லாத உடல் பருமனானது குறைக்கப்படும். கரிசலாங்கண்ணி கீரையுடன் பருப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் பருமன் குறைந்து போகும். முருங்கை இலை சாறு தினமும் காலை மற்றும் மாலை இருவேளை குடித்து வர உடல்ல இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் குறைந்து உடம்பு இரும்பு போன்று ஆகும். மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.